மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய முறையிலும் அவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய முறையிலும் ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்று முகநூலிலிருந்து எழுதப்பட்ட உங்களுக்காக தரப்படுகிறது. இனி விடயத்துக்கு வருவோம். இலங்கை மலையக மக்களின் வரலாறு நீண்ட நெடிய துயர வரலாற்றை கொண்டது. இம்மக்களின் துயர் பற்றி காலத்துக்கு காலம் புலவர்கள் பல்வேறு கவிதைகளை ஆக்கியுள்ளார்கள், பல்வேறு கருத்தியல்களை முன்வைத்திருக்கிறார்கள், பல்வேறு கையேடுகளை கூட எழுதியிருக்கின்றார்கள். அவர்களின் கவிதைகள் அம்மக்களின் வாழ்வியலை முறையில் புடம் போட்டு காட்டுவனவாக இருக்கின்றன. மலையக மக்களின் சொல்லனா துயரங்களை சிறந்த முறையில் எடுத்து காட்டியவர் சீனாவீனா வேலுப்பிள்ளை அவர்கள். அவர் தனது துன்பக்கேணியில் அவரது துன்பக்கேணியிலே அதனை சிறப்பாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மலையக மக்களின் துன்பியல் வாழ்க்கை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது தவிரவும் தற்போதைய சூழலில் மலையக மக்களின் வாழ்வியல் பற்றி கவிதைகள் புனையப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த வகையில் இன்று கண்ட என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கவிதை ஒன்றை உடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நானும் உங்களில் ஒருவன் எனும் தலைப்பிலான அந்த கவிதைக்குரியவர் மலையகத்தைச் சேர்ந்த ஆசிரியை நசீரா. இவர் பற்றி அவரது முகநூல் பக்கம் இப்படி சொல்கிறது. சென்ட் மேரிஸ் தமிழ் பாடசாலையின் ஆசிரியர் இவர். பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரி. கல்வி கற்றதோ நான் கொஞ்சி விளையாடிய தெல்தோட்டை மண்ணின் என்செல் கொள்ள மத்திய கல்லூரி. அவரது கவிதையில் காணப்படுகின்ற சில வரிகள் உள்ளத்தை கனக்கச் செய்கின்றன. அதனால் அவரது கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இனி அவரது கவிதைக்குள் வருகிறேன். நானும் உங்களில் ஒருவன். நானும் உங்களில் ஒருவன். தலைநகரின் தலைச்சிறப்பிற்காய் தலையெழுத்தை விலைபேசி அலைக்கழிக்கப்பட்ட மலையக உழைப்பாளிகள் நாம். தலைநகரின் தலைச்சிறப்பிற்காய் தலையெழுத்தை விலைபேசி அலைக்கழிக்கப்பட்ட மலையக உழைப்பாளிகள் நாம். காய்ந்த ரொட்டி துண்டிலும் கசட்டை கோப்பையிலும் காய்ந்த ரொட்டி துண்டிலும் கசட்டை கோப்பையிலும் காலம் கழிவதை காலங்காலமாய் சகிப்பதா சுகிப்பதாவென மூட்டை மூட்டையாய் கனவு சுமந்து கொழும்பு வந்தோமன்றி கொழுப்படுத்து வரவில்லை. விடிந்தது முதல் தன் விடுவிற்காய் முதலாளி வர்க்கம் கால் கடுக்க வேலை வேலையென இரத்தம் உறிஞ்சும். விடிந்தது முதல் தன் விடுவிற்காய் ரத்தம் உறிஞ்சும். ராத்திரியில் ரோட்டோரம் கொசுக்கடியில் கால் நீட்டியுறங்கி நாளையேனும் நமக்காய் விடியாதா என மரத்து போன மனதிலும் கனாத்தோன பொறுத்திருந்தோம். நாடிழந்தோம் ஊரிழந்தோம் உற்றார் உறவிழந்தோம். வலுவேறிய கரங்களையும் சந்ததியேனும் நலம் பெறட்டுமென இத்தனை நாள் உழைத்துட்டோம் எங்கள் கனவுகளும் இன்று. குழி தோண்டி விழி பறிக்கப்படுகிறது. கொலைவெறி பிடித்தாடும் கொரோனாவால் நடுத்தெருவும் நாதியில்லை எங்களுக்கு. கொலைவெறி பிடித்தாடும் கொரோனாவால் நடுத்தெருவும் நாதியில்லை எங்களுக்கு. உண்ண உணவின்றி உறங்க இடமுமின்றி ஊர்போக வழியுமின்றி வாடும் எங்களை பாட சீனா வேலுப்பிள்ளை இனி வரமாட்டான். நாதியில்லை எங்களுக்கு உண்ண உணவின்றி உறங்க இடமுமின்றி ஊர்போக வழியுமின்றி
வாடும் மெங்கலை பாட சி வி வேளுப்பிள்ளை இனி வரமாட்டான். எங்கள் துன்பக்கேணி சொல்லி புதுமை படைக்க இன்னோர் புதுமை பித்தன் இன்று உயிரோடில்லை. எங்கள் துன்பக்கேணி சொல்லி புதுமை படைக்க இன்னோர் புதுமை பித்தன் இன்று உயிரில்லை. இவ்வாறு நிறைவு பெறுகிறது தெல்தோட்டை நசீரா பின் ஹசன் அவர்களுடைய அந்த கவிதை. இதே பாணியில் ஏற்கனவே சி வி வேளுப்பிள்ளை அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதையும் என் மனக்கின் முன் நிழலாடுகிறது. அந்த கவிதையில் அவர் இவ்வாறு சொல்கிறார். வியர்வை வடித்து கூலியாய் உழைத்து வெறுமையுள் நலிந்து வீழ்வது எல்லாம் துயரக் கதையினும் துன்பக்கதை. வியர்வை வடித்து கூலியாய் உழைத்து வெறுமையுள் நலிந்து வீழ்வது எல்லாம் துயரக் கதையினும் துன்பக்கதை. அதை தொணிக்குதே பேரிகை துடி ஒளி குமுறல். வேளுப்பிள்ளை அவர்கள் தனது கவிதையொன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கவிதை மலையக மக்கள் உழைத்தும் பயமின்றி வறுமையில் உழலும் அவலத்தை சிறப்பாக எடுத்துக்காட்டக்கூடிய வரிகளாக இருக்கின்றன. அடர்த்தியான மொழி நடையிலே அவற்றை குறிப்பிட்டிருக்கின்றார் சி வி வேளுப்பிள்ளை அவர்கள். அவரது கவிதையில் வரக்கூடிய சில வரிகள் கவிதாயினி நசீராவின் கவிதையிலும் இங்கு வந்து போவதை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்மொழியில் சிறந்த பாண்டித்தியம் பெற்றிருக்கின்ற அல்லது தமிழ்மொழியை சிறப்பாக கற்று தேர்ந்திருக்கின்ற திருமதி அல்லது செல்வி நசீரா அவர்கள் அவரது கவிதையில் இப்படிக்கான வரிகளை சேர்த்திருக்கிறார். வியர்வை சிந்தும் உழைப்பினையும் நம்பி இத்தனை நாள் உழைத்திட்டோம் போன்ற வரிகள் சி வி வேளுப்பிள்ளையினுடைய அந்த கவிதையிலும் வந்து போவதை காணக்கூடியதாக இருக்கிறது. பச்சிலம் குழந்தைகள் பிள்ளைகள் நிறுத்தி பச்சிலம் குழந்தைகள் பாதுகாக்கும் உடல் உயர்த்து நிறுத்தே ஓட்டமும் நடையுமாய் பிள்ளைகள். பச்சிலம் குழந்தைகள் பிள்ளைகள் பாதுகாக்கும் அகத்தில் நிறுத்தி உச்சிமலை முகடுகளில் கொழுந்தை உடல் வியர்க்க பறித்து நிறுத்தே ஓட்டமும் நடையுமாய் பிள்ளைகள். உறங்கும் காப்பகம் வந்தே ஊட்டுவார் பாலை அரை வயிறாய் ஓடுவார் மீண்டும் மலைக்கே. உறங்கும் காப்பகம் வந்தே ஊட்டுவார் பாலை அரை வயிறாய் ஓடுவார் மீண்டும் மலை என்ற தமிழியன் கவிஞர் கூறியிருக்கின்ற பாங்கும் இங்கே நாங்கள் மெச்சத்தக்கது. வேதனைக்குரியதாகவும் அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கின்றன. இதனை நான் கண்டி புபரச லெவலங்குரூப்பில் லயத்திலான என்னுடைய அப்பா வீட்டில் இருந்த காலங்களில் நன்றாகவே கண்டிருக்கிறேன். அல்லலும் விட்டிருக்கிறேன். அப்பொழுது நான் சிறியவனாக இருந்தேன். அந்த தேயிலை தோட்டத்துக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த லயத்திலே இருக்கின்றவர்கள் வேலை செய்கின்ற பாங்கு மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. காலையிலே எழுவார்கள். காலையிலே எழுந்து மூங்கில் தடியோடு அந்த கூடையை சுமந்தவர்களாக பெண்கள் முதுகிலே அந்த கூடையை சுமந்து செல்கின்ற பாங்கும் போய் அந்த தேயிலை தோட்டங்களிலே தேயிலை பறிக்கின்ற காட்சிகளும் அவர்களுடைய கால்களை பாம்புகள் பெண்களுக்கு மத்தியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் படுகின்ற பாடு வேதனைக்குரியதாக இருக்கிறது. இவற்றை பற்றியெல்லாம் கவிஞர்கள் இன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். மலையக தமிழர் வரலாறு என்ற புத்தகத்திலே பக்கம் 193-194 இப்படி சொல்கிறார். எங்களுடைய சாரல் நாடன் அவர்கள் அவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். காலமெல்லாம் கஷ்டத்தை அனுபவித்து ஜென்மதேசம் போக வேண்டுமென்றாலும் கூலியால் சட்டம் குறுக்கே நிற்கிறது. சட்டத்தை அனுசரித்து போகிறதா இருப்பினும் தகராறுகள் பல குறுக்கிடுகின்றன. கொஞ்சம் சுபாவத்தை காட்ட ஆரம்பித்தால் அடியும் குத்துந்தான் ஆதாயமாகிவிடும். அடிக்கும் குத்துக்கும் தப்பித்து கொள்ள முயன்றால் காவல் தண்டனைக்குட்பட வைத்து விடுவார்கள். இலங்கை தீவின் செல்வ வளத்துக்கு மூலமாக இருந்து கொண்டிருக்கும் மலைத்தொடர்களுக்கு செல்வோம். அங்கே தேயிலை பயிர்களை விருத்தி செய்து முறையே முதலாளிக்கும் நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் செல்வத்தை வழங்கக்கூடியவர்கள்
என்ன நிலையிலிருந்து வருகின்றார்கள் என்பதை கவனிப்போமாயின் கண்களில் நீர் பெருகாமற் போகாது. அவர்கள் தேசத்தை விட்டு புறப்பட எண்ணிய தினம் முதல் தென்னிலங்கையிலிருந்து திரும்பி போகின்றவரை அவர்கள் அநேக கஷ்டங்களை சமாளித்து கொண்டு போக வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள். அங்கே சேகரித்து கொடுக்கும் தரகரின் கபட நாடகமோ வாய்விட்டு சொல்ல முடியாது. கங்காணியரின் தயாள சிந்தனையோ அளவிட வேண்டியதில்லை. கண்டக்டர்களின் அதிகாரமோ கணக்கிட வேண்டியதில்லை. சின்னத்துறையின் சீரழிவோ செப்ப வேண்டியதில்லை. பெரிய துறையின் கம்பீரமோ பேச வேண்டியதில்லை என்கிறார் சரள்நாடன். கடைசியாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஆசிரியையும் கவிதாயுமான நசீரா அவர்கள் தனது கவிதையின் நீட்டிலே உண்ண உணவின்றி உறங்க இடமுமின்றி ஊர்போக வழியுமின்றி வாடும் மெங்கலை பாட சி வி வேலுப்பிள்ளை இனி வரமாட்டான், எங்கள் துன்பக்கேறி சொல்லி புதுமை படைக்க இன்னோர் புதுமை பித்தன் இன்று உயிரோடில்லை என்றிருக்கிறார் கவிதாயினியே. வேலுப்பிள்ளையின் புதுமை பித்தனின் பணிபோல் தங்களாலும் மலையகத்தை பாடவியலும், பாடுங்கள் துயர்த்தீருங்கள் என்று இன்றைய நேரலையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.